Hi friends, welcome to CBSE class with AppliedMaths. We have a textbook solution for the exercise number 7.9 la second la rendu subdivision irukku adukana solution pa paathiralam idha neenga nam channel first time paakara nareya time paakara subscribe panna paakara thappa nadinga subscribe panna paakara iruka bell icon click panna paarenga okay so ipo vandu indha exercise already introduction video potturken already first sum solve paniyaachu adha paakadhu paathittu vaanga okay va so ipo second problem kana solution idhu romba easy so just recall namakku vandu integration in the format la irundhuchuna e power x f of x plus f dash of x into dx இந்த மாதிரி இருந்துச்சுனா அது வந்து e power x into f of x னு எழுதலாம் ஓகேவா சோ f of x னா அந்த ஃபர்ஸ்ட் டம் இதுதான் என்னோட f of x மாதிரி ஓகே f dash dash னா டிஃபரன்ஷியேட் பண்ணது இது டிஃபரன்ஷியேட் பண்ண டம் இது வந்து f dash of x இப்படி இருந்தா நம்ம பாருங்க e power x க்கு e power x f of x னா x square இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x x square பண்ணா 2x தான் நமக்கு தெரியும் டிஃபரன்ஷியேஷன்ல ரைட்டா x square பண்ணா 2x f dash of x ஸோ அப்போ என்ன வரும் இ பவர் எக்ஸ் இன்டு ஆன்சர் எடுத்தது டேரெக்டாக எழுதிடலாம் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிடணும் ஓகேவா அவ்வளோதான் சம் முடிஞ்சு இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ஓகே செகண்டே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே பாருங்களேன் இப்போ இதுவும் இந்த இ பவர் எக்ஸ் பின்னாடி தெளிக்கும் முன்னாடி தெளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராடக்ட்டில் எப்படி இருந்தாலும் பிரச்சனை டூ த்ரீ ஸா சிக்ஸ் தான் த்ரீ டூ ஸா சிக்ஸ் தான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ் இப்போது இ பவர் எக்ஸா இ பவர் எக்ஸ் இதே மாதிரி இருக்கா இதான் நம்ம ப்ராப்பர்ட்டி இ பவர் எக்ஸ்னு இருக்கு நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா எங்கிட்ட எக்ஸ்ன்னு இருக்கு இது இதான் என்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வரும் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது ஒன்னு ஓகேவா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் ஒன்னு அப்போ இதான் என்னுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வருதா ஸோ அப்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு ஸோ அப்போ ஆன்சர் என்னது இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்னோடய எக்ஸ் ப்ளஸ் சி அவ்வளோதான் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இதான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது அதுக்கு ரெண்டு சம் போட்டோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் அப்போ தேங்க்யூ